பட்டா வழங்கி ஓராண்டாகியும் வீடு கட்ட அனுமதிக்காத ஊராட்சி மன்ற தலைவர் உடனடியாக வீடு கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கும் மலைக்குறவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் காவித்தண்டலம் பகுதியில் வசிக்கும் குறவன் இனத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ், கோட்டையன், கார்த்திக் மற்றும் ஆறுமுகம் என்ற நான்கு நபர்களுக்கு கடந்த ஆண்டு 6ஆம் மாதம் உத்திரமேரூர் வட்டாட்சியரால் ஓரக்காட்பேட்டை கிராம ஊராட்சியில் பட்டா அளிக்கப்பட்டு நில அளவீடு செய்து தரப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழங்கப்பட்ட இடத்தில் வீடு கட்ட ஹரிதாஸ், அம்மு உள்ளிட்ட குடும்பத்தினர் முயற்சி செய்தபோது கிராம ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் ஊரில் உள்ள மக்களுக்கு அவ்விடத்தில் பட்டா வழங்க உள்ளதால் நீங்கள் வீடு கட்டக்கூடாது என தடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தலைமை செயலகத்தில் மனு என பல இடங்களில் இக்குடும்பத்தினர் குழந்தைகளுடன் சென்று அலைந்து தான் மிச்சம் என்ற நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட முயன்றபோது காவல்துறை அவர்களை தடுத்து தகுந்த அறிவுரை வழங்கி மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் இருந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலர் செல்வகுமாரியிடம் மனு அளிக்க ஏற்பாடு செய்தார். இது குறித்து விசாரித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததின் பேரில் அவர்கள் சென்றனர். திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட பட்டாவிற்கு வீடு கட்ட திமுக ஊராட்சி மன்ற தலைவர் எதிர்ப்பு தெரிவிப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் அம்மு. நாங்கள் காவித்தண்டல கிராமத்தில் வந்து வசிக்கிறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் மொத்தம் 4 குடும்பம். 4 குடும்பத்துக்கு பட்டா கொடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் 6ஆம் மாதம் கொடுத்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த இடத்துல வந்து வீடு கட்ட விட மாட்டேன்றாங்க. வீடு கட்டணும் போனாலும் எங்களுக்கு வேணாம், அந்த இடத்துல எங்கள் ஊருக்கே இடம் இல்லாதபோது நீங்கள் வந்து இடம் வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இடம் வேணும் சார். வீட்டுக்கு எங்களுக்கு குழந்தைங்கெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் மழையில். மழை முன்னாடியே எங்களுக்கு வீடு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் 2-3 முறை போய் கொடுத்துருக்கோம். அப்புறம் சென்னை தலைமைச் செயலகத்துலேயும் போய் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது கொடுத்துட்டு வந்தால் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் எடுக்கலை சார். இப்போ வந்து மாற்றி கொடுக்குறதா சொல்கிறாங்க பட்டாவை வந்து. இந்த பட்டா கேன்சல் பண்ணிவிட்டு வேறு பட்டா கொடுக்குறதா சொல்கிறாங்க. இன்னும் 1 வாரம் டைம் அடித்தாங்க. நாங்கள் 1 வாரம் வெயிட் பண்ணி பார்த்தா எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வரல. மறுபடியும் இங்கே வந்திருக்கோம் சார். 1 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் பட்டா கொடுக்க மனு கொடுக்க வந்திருக்கோம் அந்த இடத்துல. கூட வேலை செய்யறோம் சார். மலைக்குறவர் நாங்க கூட வேலை செய்யறவங்க தான். ரேஷன் கடை மரத்தடியில் தான் நாங்க தங்கி இருக்கோம். கோயில் மேடை மேல தான் தங்கி இருக்கோம் சார். நாங்க மரத்தடியில வசிக்கிறதுனால எங்களுக்கு பூச்சி பாம்பு தேலெல்லாம் அதிகமா வருது சார். நாங்க மொத்தம் 5 குழந்தை வச்சிருக்கிறோம். நாங்க இருக்க முடியல அந்த இடத்துல. கொஞ்சம் சீக்கிரமா எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர மாதிரி கேட்டுக்கோங்க.